வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு செல்ஃப் கெஸ்ட் மேக்கப் தான். ஓகே, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். ஸோ எனக்கு நானே எப்படி மேக்கப் பண்ணிட்டு போக போகிறேன்னு பாருங்கள். ஃபைனல் லுக் இது தான். ஸோ இந்த மேக்கப்பை நான் எப்படி செஞ்சேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இது மேக்கப் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற லுக். மேக்கப் செய்ய முன்னாடி இருக்கிற லுக்கை பார்த்து பயந்துடாதீங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இப்போ என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து எப்பயுமே போடும்போது கொஞ்சம் ஸ்கின்னுக்குள்ளே இறங்குற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுக்கணும். இப்போ வந்து ப்ரைமர். ஓகே, ப்ரைமர் போட்டு முடிஞ்ச பிறகு நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். நிறைய கருவளையம் இருக்குது, வாய்க்கிட்ட பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறது மேக் ஃபவுண்டேஷன். அதோட நம்பர் வந்து NC40. எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது முகத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் போடும்போது எப்பயுமே காதுக்கு கழுத்துக்கெல்லாம் வடிவாக போடணும், முகத்துக்கு மட்டும் போட்டுட்டு விடக்கூடாது, காதுக்கும் கழுத்துக்கும் சேர்த்து வடிவாக போடணும். ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ண பிறகு பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு பவுடர் போடுறேன். பவுடர் போடும்போது தான் உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லா செட் ஆகும். பவுடர் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் முகம் பிரைட்டாக இருக்கும். இப்போ ஐப்ரோஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே த்ரெட்டிங் பண்ணி ஷேப்பாக இருக்குது. ஸோ அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப கருப்பாக அசிங்கமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு லைட்டான அளவு டச்சப் பண்ணால் போதும். இப்போ வந்து பிரைடுக்கு வந்து நம்ம அதிகமாக போடலாம், பெருசாக தெரியாது டிஃப்ரென்ஸ். பட்டு நாங்கள் நார்மலாக கெஸ்ட் மேக்கப்பாக போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகும்போது கொஞ்சம் லிமிட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அது போட்டிருக்க மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணணும். ஐப்ரோஸ் வந்து பண்ணும்போது சப்போஸ் கொஞ்சம் வெளியில் க்ரீம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நீட்டாக வரலண்டா கூட, நீங்கள் ஃபவுண்டேஷனை வச்சு திருப்பியும் உங்களோட ஐப்ரோஸ் ஷேப்பை கரெக்டாக நீட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் சாரீ கட்ட போகிறேன். ஸோ க்ரீனில் போட விருப்பம் இல்லை எனக்கு. இப்போ கொஞ்சம் வேறு வேறு சாரீ கட்டும்போது அந்த கலரில் தான் கண்டிப்பாக ஐ ஷேடோ போடணும் மட்டும் இல்லை. ஸோ நான் அது போட்டால் கொஞ்சம் ஓவராக இருக்கும்ன்றதுனால நார்மலான ஜென்ரலான ஒரு கலர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கலர் அப்ளை பண்ணால் நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு கலர் சூஸ் பண்ணி அந்த ஐ ஷேடோவை அப்ளை பண்ணுறேன். ஐ ஷேடோ அப்ளை பண்ண பிறகு நடுவில் மட்டும் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட ஐலைனர்.
ஐ மேக்கப் தான் ரொம்ப 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 முக்கியம். ஐ மேக்கப் நல்லா இருந்தாலே நாங்கள் ரொம்ப நல்லா வடிவாக இருப்போம். இப்போ நான் எசன்ஸோட ஐலைனர் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ மேக் கம்பெனியோட ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண மாதிரி தெரியலை, பிங்காகவே தெரியலன்னு நினைப்பீங்க. ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. அடுத்தது ஹைலைட் அப்ளை பண்ணுறேன். இது மேக் கம்பெனியோடது. கண்ணத்தில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மூக்குலையும் ஹைலைட் பண்ணுறேன். அப்போ தான் மூக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். எஸ், இது வந்து கிக்கோமார்க் மஸ்காரா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அளவாக இருக்கும் இந்த மஸ்காரா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மேக் கம்பெனியோட லிப் லைனர். லிப்ஸ்டிக் கலர் வந்து ரொம்ப லைட் கலர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, மேக்கப் முடிஞ்சிட்டு போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நான் ட்ரெஸ் மாற்றிட்டு மேக்கப் முடித்தாச்சு, சாரி கட்டியாச்சு. இப்போ ஜுவல்ஸ் போடுறேன். ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா பிரைட்டாக வடிவாக இருக்குது. நான் வந்து எதையுமே அதிகமாக போடலை, எல்லாத்தையுமே லைட் டச்சப் தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டிருக்கேன், ஆனால் எல்லாத்தையுமே லைட்டாக தான் போட்டிருக்கிறேன், ரொம்ப ஹெவியாக போடலை. ஆனால் முகம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே, எனக்கு ஃபங்க்ஷன் க்ளியேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.